அடுத்ததாக திரு மணிகண்டன் அவர்களுடைய முதல் பயணம். வி மணிகண்டன் மழையிலுக்கான சந்த கவிதைகளை ஆனந்தி மின்னிலே ஓராண்டு வெளிவந்திருக்கின்றன. பாக்யா, ஆனந்தவுதம் போன்ற பத்திரிகைகளில் கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. புதுச்சேரி இணையதள படைப்பாளிகள் பேரவை இவருக்கு மகாகவி ஈரோடு தமிழகம் விருது வழங்கியிருக்கிறார்கள். காமராஜர் பல்கலைக்கழகமும் மலேசிய தமிழ்மொழி மன்றமும் இணைந்து நடத்திய உலகளாவிய சிறுகதை போட்டியில் பரிசு வென்றிருக்கிறார். இவருடைய நகைச்சுவை கதை ஒன்று குறும்படமாக்கியிருக்கிறது. ஒருமுறையே இது யார் வந்து யாரும் முன்ன தெரியாதவங்க வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி பண்ணா சொல்றாரு. அது யாருமே தெரியாது. கதை தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கு. இவர் தெரிஞ்சவங்க இல்லை. அது முக்கியமான விஷயம். பக்தி மற்றும் மெல்லிசை பாடல் இருந்து பாடல் எழுதி வருகிறார். யூடியூப்ல அதை பதிவேற்றிருக்கிறார். பாட்காஸ்டும் இது கிடைக்கிறது. எல்லாருக்குமே ஒரு அன்பான ஒரு நண்பர்கள் அன்பான பெரியவர்களுக்கு மத்தியில எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி முதல் பயணம் என்னோட கதையை வந்து பிரசுரத்துக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா வாசித்தல் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறாங்க, எல்லாருமே வந்து இந்த விஷுவலா பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீலு இப்படி எல்லாம் வந்துருச்சு. அப்ப மக்கள் ரொம்ப வேகமா அதுல போயிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய வந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, வாசித்தல்ல கிடைக்கிற அந்த ஒரு முழுமை எவ்வளவுதான் எத்தனை படம் பார்த்தாலும் அதுல கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி இந்த இத்தனை கதைகள்லாம் நீங்க வாசிச்சீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவோ குறுங்கதை குறுநாவல்கள் இவ்வளவு குறுநாவல்கள் வந்தும் அத்தனையும் நீங்க வாசிச்சு பார்த்து நேரம் செலவிட்டு உங்களோட பணிகளை வந்து பணிச்சுமைகளுக்கு இடையில இவ்வளவும் பண்றீங்க அப்படின்னா என்னோட பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக நம்ம கூட அடுத்தபடியா இந்த கதை வந்து இந்த கதைக்கான விதை வந்து நான் சில காலங்கள் வந்து சவுதி அரேபியால வேலை பார்த்தேன். அப்போ அங்கே நான் சந்தித்த ஒரு பயணத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணும்போது வழியில நான் சந்தித்த ஒரு மனிதரின் அவர் சொன்ன அந்த ஒரு நேரத்துல வந்து நான் நிறையவே அழுதிட்டேன் அவர்கிட்ட. அவரால் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனால் அவருடைய அந்த நிலைமை எத்தனை பேருக்கு அந்த வலி தெரியுங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரியும் இருக்குது. அதாவது ஃபிளைட் ஏறி பறந்து போயிட்டாங்கனாக்கவே அவங்க வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்னா அவங்களோட சமுதாயத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்கள என்ன குடும்பத்தாராகட்டும் இல்ல அக்கம் பக்கத்து குடும்பத்தார் உறவினர்களாகட்டும் எல்லாருமே பெருசா நினைக்கிறாங்க. ஆனால் அந்த போனவங்க எவ்வளவு வழியை சுமந்துக்கிட்டு போறாங்க அதை யாராவது ஒரு இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் இந்த முதல் பயணம். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை பிரசுரத்துக்கும் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்வும் வளர்த்துறோம்.